தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி திருப்பாடல் மூன்று, ஆண்டவரே நமக்கு ஆதரவு. ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருப்பதனால் நமக்கு எந்த குறையும் இல்லை என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு செய்தியாக கொடுக்கிறார். அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே நாம் சிறிது நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்கி நம்முடைய பின்புலத்திலே நமக்கு யார் ஆதரவாக இருக்கிறார், நம்முடைய பில்டிங்குக்கும் நம்முடைய பாடிக்கும் யார் ஆதரவாக இருக்கிறார், நம்முடைய லைஃபுக்கும் நம்முடைய ஃபியூச்சருக்கும் யார் ஆதரவாக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். நமக்கு இருக்கின்ற படைபலமோ பணபலமோ ஜனபலமோ நமக்கு கடைசி வரை ஆதரவாக இருக்கவே இருக்காது. உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி, நான் தான் உனக்கு ஆதரவு என்று சொல்லி ஆண்டவர் எல்லாம் நம்மை பார்த்து கேட்கின்ற செய்தி இதுதான். மகனே, இது என்னோடு இரு, நான் தான் உனக்கு ஆதரவு என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே நம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றார். ஆனால் நாம் தான் நம்முடைய மலட்டுத்தன்மையிலே அடிமையாகி போய் ஆண்டவரை மறந்து இந்த உலகப்பரமான காரியங்களிலே, இந்த உலகப்பரமான காரியங்களான குப்பையை நமக்கு ஆதரவாக நாம் எடுத்து வாழ்ந்து வருகிறோம். அன்பு இறை மக்களே, ஆண்டவரிடம் நாம் அடைக்கலம் பெறும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நம்மை எந்த தீங்கும் எந்த கொடிய நோயும் நம்மை ஆட்கொள்ளாது என்கின்ற ஒரு உயரிய உண்மையை நாம் உணருவோம். அந்த உண்மையை உணர்ந்தால்தான் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்ற மனநிலை நம்முள் வரும். எனவே அந்த மனநிலையை, அந்த உண்மையான மனநிலையை தேர்ந்து தெளிகின்ற மனநிலையை இந்த நாளிலே ஆண்டவரினுடைய திரு சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து நாம் பெறுவோம். உண்மையில் இந்த பணமும் இந்த படைபலமும் ஜனபலமும் நமக்கு என்றும் உதவாது. ஆண்டவர் தான் நமக்கு உதவுவார், அவரே அனைத்திற்கும் காரணமாக இருப்பார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நமக்கு ஆதரவு என்று சொல்லி, ஆண்டவரே நான் மீது அடைக்கல புகின்றேன், என்னை வெட்கமுற விடாதேயும் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக கண்ணோக்கி தம்முடைய திருக்கரங்களினால் நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.